டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன், அருண்மொழி மாணிக்கம் பிரசன்ஸ், உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் சைக்கோ, ஜனவரி 24 முதல். அன்னைக்கு ஊர்வலம், ஒரு ட்ரக்குக்கு நான் இன்சார்ஜ். அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி நிர்வாணமாகலாம் இல்லை, எல்லாம் முழு உடையோட அடையாளங்களோட அலங்காரங்களோட தான் வந்திருந்தாங்க. அவங்கள ரோட்டில் ரெண்டு பக்கமும் நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சு ஒவ்வொரு குரூப்பை சுற்றியும் ஒரு போலீஸ் கார்டன். இந்த கார்டனுக்குள்ளே இருந்த கும்பல் என்ன அப்படின்னா செயற்படுத்தி அடித்தாங்க எங்களை நோக்கி. இந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து அரை மைல் கிட்டத்தட்ட தள்ளி பெரியார் வந்துக்கிட்டு இருக்கார் ட்ரக்கில், அவர் ட்ரக்கில். அது இவங்களாம் போட்ட ஒரு கார்ட்டூன், துக்குளக்காரங்க போட்ட ஒரு கார்ட்டூன். அரசியல் தான் இப்போ இது ஒரு ஆயுதம் எடுக்கிறாங்க. பெரியார் தலைமையில் இயங்கிய திராவிடர் கழகம் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு ஒன்றை 1971 ஆண்டு ஜனவரி 23 மற்றும் 24 தேதிகளில் சேலம் போஸ் மைதானத்தில் நடத்தியது. அப்போது கடவுள் படங்களை ஏந்தியபடி பேரணியும் நடந்தது. இது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் துக்ளக் பத்திரிகை விழாவில் சொன்னது. சேலம்ல வந்து பெரியார் அவர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சிலை, அது வந்து உடை இல்லாம சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு ஊர்வலம் போனாங்க. ரஜினி சொல்வது பொய் என்று திராவிட கழகம் மற்றும் பெரியார் அமைப்புகள் மறுத்துள்ளன. அது குறித்து அந்த பேரணியில் கலந்து கொண்ட பெரியார் தொண்டர் திருச்சி செல்வேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். அன்னைக்கு ஊர்வலம் நடந்தது, ட்ரக்கில் ராமன் சீதை படங்கள் எல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கட் அவுட் வச்சு கொண்டாந்தாங்க. அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி நிர்வாணமாகலாம் இல்லை, எல்லாம் முழு உடையோட அடையாளங்களோட அலங்காரங்களோட தான் வந்திருந்தாங்க. அவங்க ஊர்வலம் வந்திருந்தது, ஊர்வலத்துக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருந்து ரொம்ப கடுமையாக தடைப்பட்டுருந்தாங்க. சுலபமாக திமுக அரசாங்கம் இருந்ததுனால சலுகையோ வசதியோ ஒன்றும் செய்யலை. ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கும்போது ஊர்வலத்தில் ஆர்எஸ்எஸ்காரங்களும் ஜனசங்கத்துக்காரங்களும் கருப்புடி காட்டணும் அப்படின்னு அவங்க ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. கொடுத்துட்டு அவங்கள ரோட்டில் ரெண்டு பக்கமும் நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சு ஒவ்வொரு குரூப்பை சுற்றியும் ஒரு போலீஸ் காடன், போலீஸ் வட்டம், ஒவ்வொரு வட்டம், அதுக்குள்ளே அவங்கள நிற்க வச்சு அதுக்குள்ளே வந்துட்டு கருப்புடி காட்டிக்கிட்டாங்க. அப்படி காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ட்ரக்குக்கு நான் இன்சார்ஜ், அதில் தான் ராமன் சிலை சிலை இருந்தது. அந்த சிலையை தூக்கிட்டு வர்றாங்கன்னு கோஷங்கள் மாதிரி தான் விட்டுருந்தாங்க. இந்த கார்டனுக்குள்ளே இருந்த கும்பல் என்ன அப்படின்னா செயற்படுத்தி அடித்தாங்க எங்களை நோக்கி. நான் நின்று ட்ரக்கில் ரெண்டு பேர் நின்னோம், ட்ரக்கை எடுத்து அடித்தானுங்க. அடித்தவுடனே சிலை வந்து உயரம் எங்களை விட உயரமாக இருக்குது, நாங்கள் உள்ள உயரம் தான் இருக்கோம். அடித்த வேகத்தில் இந்த செருப்பு போய் அந்த சிலையிலே பட்டு கீழே விழுந்துச்சு. சடச்சடையாக ரெண்டு மூணு செருப்பு விழுது. உடனே பார்த்தா பூரா கை தட்டி தான், ஏன்னா இவன் அடிக்கிறது அவன் அடி சிலை அடிக்கிறான்னு. உடனே கோபம் வந்துட்டு நான் வேகமாக அடித்தானுங்க. அடித்தது ரெண்டு செருப்பு என் முகத்தில் பட்டுருச்சு. எல்லோரும் ஜனங்கள் கீழே நின்றுனால நம்ம வண்டியில் ஏறி வண்டியில் இருக்க சிலை அடிக்க ஆரம்பித்தாங்க. கீழே ஏறி வண்டி வண்டி சிலை அடித்தாங்க. அப்போ நாங்களும் ஒரு வண்டி அடித்தோம். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஊர்வலம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு போய் முடிஞ்சிருச்சு. அந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து அரை மைல் கிட்டத்தட்ட தள்ளி பெரியார் வந்துக்கிட்டு இருக்கார் ட்ரக்கில், அவர் ட்ரக்கில். அந்த துக்ளக் பத்திரிக்கையில் ஏதோ பெரியார் அடிக்கிற மாதிரியும் கலைஞர் கை தட்டுற மாதிரியும் சொல்கிறாங்க. அது 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 இவங்களாம் போட்ட ஒரு கார்ட்டூன். யார் போட்டிருக்கீங்க? துக்குளக்காரங்க போட்ட ஒரு கார்ட்டூன். நீதிமன்றத்துக்கு போச்சுங்க அந்த வழக்கு? ஆமாம். என்ன நடந்துச்சுங்க அது? விசாரணை நடந்தது. ஜட்ஜி சொல்கிறாரு அவ்வளோ உயரம் ஏறி அவர் அடிச்சிருக்க முடியாது, அது அம்பராபுரம் இல்லை அப்படி சொல்லிடுறாரு. சரிங்க, அது வழக்கு தெல்ல முடியாது. ரஜினி சொல்கிறார் நிர்வாணமாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாரு. இல்லை அந்த படத்தை பார்த்தாலே தெரியுமே, அந்த படங்கள் இருந்துச்சுன்னா இப்போ எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும். அரசியல் தான் இப்போ இது ஒரு ஆயுதம் எடுக்கிறாங்க. அதுதான் அது பாப்புலர் ஆகுது, சீக்கிரம் பாப்புலர் ஆகுதுங்கிறத அதை எடுக்கிறாங்க. துக்குளக்கு அரசியலில் சீக்கிரமாக வர்றதுக்கு அது ஒரு ராமன் ஒரு பாப்புலரான ஃபிகராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ராமன் சிலையை சொல்கிறார். இப்போ அந்த ரஜினி சொன்ன அந்த ராமர்
இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.